வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த ஜூன் 12ஆம் தேதி தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டது, அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஜூலை 12 என்பது மேகதாது அணையை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய கூட்டம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? அது மட்டுமல்லாமல் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் இப்படியான ஒரு அணையை கர்நாடகாவால் தனித்து கட்டவிட முடியாது என்று தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சரிடம் ஒரு உறுதிமொழி கொடுத்ததற்கு பிறகு இந்த சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் என்பது எந்த அளவிற்கு அழுத்தமாக மாறும்? கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார், அதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு மறுப்பு கடிதத்தும் எழுதியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் திதன் வாயிலாக தமிழகத்தினுடைய கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன, மேலும் அழுத்தம் கொடுப்போம் என்று அனைத்து கட்சிகளும் உறுதிபட கூறியிருக்கிறார்கள். விரிவாக நாம் வாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மதிமுகவை சேர்ந்தவர் சின்னப்பா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நான்கு பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல ரவிக்குமார் சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தமிழ்நாட்டினுடைய அனைத்து சட்டமன்ற கட்சிகளுக்குமான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. மேகதாதுல அணை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது தெரிந்ததும் பசுமை தீர்ப்பாயத்துடைய தென்னிந்திய அமர்வு அதுக்காக போய் அதை ஆராய்ஞ்சி பார்த்து விட்டு அறிக்கை கொடுக்க சொல்லி ஒரு குழுவை அமைத்தார்கள். இந்த செய்தி வெளியானதும் கடந்த ஜூன் 20ஆம் தேதியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் அரசியல் ரீதியாக அழுத்தத்தை தர வேண்டும், சட்ட ரீதியாக நடத்துகிற போராட்டங்கள் மட்டுமே போதாது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இப்பொழுது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இன்று சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலையை தெளிவாக அதில் எடுத்துரைத்தார்கள். இதிலே பங்கேற்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பிரதிநிதிகளும் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துக்கும் உறுதுணையாக இருப்போம், ஆதரவாக இருப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அப்படி உறுதியளித்திருப்பது நமக்கு மனநிறைவை அளிக்கிறது. இந்த நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நம்முடைய காவிரி நதிநீர் உரிமையை பாதுகாப்பதில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இத்தோடு நாம் இருந்துவிடக்கூடாது. நாங்கள் இந்த கூட்டத்திலே ஒரு வேண்டுகோளை முன்வைத்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அனைத்து கட்சி தலைவர்களுடைய ஒரு குழுவை அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை வலியுறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து யார் தலைமையிலே குழு போவது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நிச்சயம் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இது ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாக அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் இன்று நடத்தப்பட்ட கூட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. நிச்சயமா சார், நீங்க ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க சட்ட ரீதியிலான போராட்டம் மட்டுமே போதாது அப்படிங்கறதா, அப்ப நிர்வாக ரீதியிலான அழுத்தம் வேண்டுமா அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு இட்டு செல்றீங்க. அப்ப நிர்வாக ரீதியிலான அழுத்தம் மட்டும் இந்த இடத்துல போதுமா அப்படிங்கறதா, சட்ட ரீதியிலான போராட்டத்தின் மூலமாக தான் தமிழ்நாட்டினுடைய உரிமை என்பது குறைந்த அளவில் 177 டிஎம்சி அப்படின்னு குறைக்கப்பட்டாலும் கூட ஒரு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நிர்வாக ரீதியிலான போராட்டங்கள் மூலமாக தீர்வு கிடைக்க நீங்க நம்புறீங்களா? சட்ட ரீதியாக நாம் போகிற ஒவ்வொரு முறையும் நமக்கு இழப்பு தான் ஏற்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த இறுதி தீர்ப்பிலும் கூட நம்முடைய பங்கிலிருந்து அவர்கள் குறைத்தார்கள். கடைசியில் நம்முடைய பங்கில் நிலத்தடி நீரை சேர்த்து கர்நாடகத்துக்கு அப்படி நிலத்தடி நீர் சேர்க்கப்படவில்லை. நமக்கு நிலத்தடி நீர் இருக்கிறது என்று சேர்த்து அதனால் அந்த பங்கை எடுத்து பெங்களூருக்கு குடிநீர் தேவை என்ற ஒரு காரணத்தை காட்டி உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பிலே சொன்னார்கள்.
அந்த நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்க தவறிவிட்டோம். பெங்களூர் குடிநீர் என்கின்ற ஒரு விஷயமே இந்த பிரச்சனையில் அந்த கர்நாடக தரப்பு வழக்கறிஞர்களால் தான் முதலே வைக்கப்பட்டது. அதில் அந்த சமயத்தில் வாதாடிய நம்முடைய வழக்கறிஞர்கள் பெங்களூருடைய குடிநீர் தேவையை தீர்ப்பதற்கு அங்கே இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎஸ்சி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன் மூலம் 30 டிஎம்சி தண்ணீரை அங்கே சேமித்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். பெங்களூரில் இருக்கிற ஏரிகளை தூர்வாரினாலே 20 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற கழிவு நீரை மறுசுழற்சி செய்தால் 10க்கும் மேல் டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். பெங்களூருடைய தேவை ஒட்டுமொத்தமாக 20 டிஎம்சி தான். எனவே அவர்களுக்கு 10 டிஎம்சி கூடுதலாகவே கிடைக்கும் என்று விரிவான ஆய்வறிக்கையை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையின் விவரங்களை எடுத்துக்காட்டி அந்த வாதத்தை நம்முடைய தரப்பு வழக்கறிஞர்கள் மறுத்திருந்தால் நிச்சயமாக இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. அதை தவறு விட்டு விட்டோம். நம்முடைய தரப்பிலே இருக்கிற நியாயத்தையும் இப்பொழுதாவது நாம் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆதங்கம் நமக்கு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா சார், உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த இறுதி தீர்ப்பின் போது அதிமுக அரசாங்கம் தன்னுடைய வாதத்தை வலுவா வைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம், ரெண்டாவது சட்ட ரீதியான போராட்டம் அப்படின்னு நடத்துகிற போது நமக்கு இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த சுற்றுகளை நம்ம பேசலாம். வேல்முருகன் சார், இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, உங்களுடைய முதல் சுற்று பார்வை. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், தமிழர் அமைப்புகள், விவசாய பெருமக்கள் இவர்களின் எண்ணங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு செயல் வடிவம் கொடுத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற்றதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுத்த நடவடிக்கைகளை குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் அதை குறிப்பிட்டார். இதில் தேவையில்லாத விவாதங்களோ உங்கள் ஆட்சி துரோகம் செய்து எங்கள் ஆட்சி துரோகம் செய்து என்கிற வார்த்தை பிரயோஜனங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக நாம் நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பதற்கு ஆலோசனைகளை வழங்குங்கள் என்கிற அந்த கூற்று இன்றைக்கு அங்கு மிக சிறப்பாக எதிரொலித்தது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மேகதாதுவின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, காவேரி மேலாண்மை வாரிய விதிமுறைகளுக்கு மேலானது, இது தவறானது, அதனால் இது கட்டவே அனுமதிக்கக்கூடாது என்கிற ஒரு அழுத்தத்தை மத்திய அதாவது ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய தலைமை அமைச்சருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கிற கருத்து எதிரொலிக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக ஜலசக்தித்துறை அமைச்சர் அவர்களை சென்று சந்தித்து குழுவாக நாம் முறையிடலாம், தேவை ஏற்படுகின்ற போது பாரத ஒன்றிய பிரதமர் அவர்களையும் சந்தித்து நாம் முறையிடலாம் என்கிற கருத்தினை இன்றைக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அவர் கூறிய அந்த கருத்துக்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியிலிருந்து யாரும் எந்தவித ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இல்லாமல் தமிழகம் காவேரி பிரச்சனையில் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக கைகோர்த்து கரம் கோர்த்து நிற்கிறது என்பதை இந்த கூட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டின் ஊடாக இன்றைக்கு இந்த மூன்று தீர்மானத்தின் ஊடாக ஒன்றிய அரசுக்கு நாம் தெரிவித்திருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டிய கர்நாடக அரசுக்கும் செய்தியின் ஊடாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா முதல் சுற்று பார்வையை நான் எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுகளை நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். கான்ஸ்டன்டைன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாட்டு அரசாங்கம், அதாவது திமுக அரசாங்கம் இல்லாமல் அதிமுக அதுக்கு முந்தைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் சேர்த்தா 2014லையும் ஒரு தீர்மானம், 2018லையும் ஒரு தீர்மானம் பிரதமருக்கும் அது நேரடியாக எம்பிக்கள் போய் கொண்டு கொடுத்துருக்கிறாங்க. இந்த சூழலில் திரும்பவும் ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நமக்கு சாதகமாக அமையும், இல்லை சாத்தியப்படும் நமக்கான விஷயங்கள் அப்படிங்க நம்ம எப்படி நம்புறது? அதாவது இன்னைக்கு நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள் அல்லது நமது நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள் இரண்டு தகவல்களை சொல்லுகிறது. ஒன்று, இந்த மேகதாது அணை கட்டுவதை நிறுத்துவதில் இந்த அரசிற்கு இருக்கிற அக்கறை, இதனுடைய முயற்சி அல்லது முன்னெடுப்புகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நிச்சயமாக இந்த மேகதாது அணையை உறுதியாக கர்நாடக அரசு கட்ட முடியாது என்பதற்கான உத்தரவாதம். இந்த இரண்டும்,
அதாவது தேவையில்லாமல் மக்கள் மனதில் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் மனதிலே ஒரு அழுத்தத்தை நாம் உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக நான் இந்த வார்த்தைகளை மிக கவனமாக பயன்படுத்துகிறேன். இந்த இரண்டு பார்வைகளையும் அல்லது இரண்டு முடிவுகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிந்தது. கடந்த முறை நமது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 17/6/2021 ஒன்றிய பிரதமர் அவர்களை சந்திக்கிற போதும், அதன் பிறகு கடந்த 6 தேதி அன்று நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த போதும் இது குறித்து மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். இன்னொன்று முக்கியமான என்னன்னா, காவேரி இஷ்யூ என்பது வேறு, மேகதாது அணை பிரச்சனை என்பதை மட்டும் தனிப்பட்ட முறையில், அதாவது இந்த கட்டம் கட்டி நிறுத்துவது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு பார்வைக்குள் நாம் இன்றைக்கு இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு முக்கியமான இந்த முன்னெடுப்பில் நாம் உணர முடிந்தது என்னவென்றால், கொள்கை மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் இனம் என்று வருகிற போது நாங்களெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்கிற ஒற்றை உணர்வை இன்றைக்கு இந்த கூட்டம் நிறைவு செய்திருக்கிறது அல்லது உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நான் இதில் சொல்ல நினைப்பது, ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் கூட சகோதரர் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக அதை எடுத்து வைத்தார். சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி, மேகதாது அணை கட்டுவதை நிறுத்துவதற்கு நமது மாநில அரசு தமிழக முதலமைச்சர் தலைமையில் எடுக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று அவர் முத்தாய்ப்பாக பேசி முடித்தார். அப்படி பார்க்கிற போது இதனூடே நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சுட்டிக்காட்டினார்கள். நாமெல்லாம் ஒன்றாக இருந்தாலும் சில ஊடகங்கள், அதாவது இந்த ஊடகங்களில் தமிழ்நாடு எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது, தமிழர் ஒன்றாகிவிடக்கூடாது என்கிற கற்பனையில் நம்மவர்கள் ஆளுமை செலுத்துகிற ஊடகமோ பத்திரிகையோ அல்லாமல் நமக்கு எதிரானவர்கள் பத்திரிகைகளில் நம்மை பிளவுபடுத்துகிற அல்லது நம்மை வலிமை குன்ற செய்கிற சில செய்திகள் வருகிறது, இதை நாம் பொருட்படுத்தக்கூடாது என்ற ஒரு ஆழமான கருத்தையும் அவர் பத்திரிகைகளை அந்த செய்தியை எடுத்துக்காட்டி சொன்னார். ஆக இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கூட்டத்தில் நீங்கள் சொன்னதை போல இது 2013-14 மட்டுமல்ல, அதற்கு முன்னாலே 1982 அதாவது எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமே ஆனால் 6/1/1982 எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கிற போதே இந்த மேகதாது அணைக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில். ஆக 82 எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான ஒரு தீர்மானம், 14 மற்றும் 15 ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு தீர்மானம், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்வி, இந்த தீர்மானங்கள் மட்டுமே நிறுத்திவிடுமா என்றால், இந்த தீர்மானங்களை மதிக்கக்கூடிய மதித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கையில் அது இருக்கிறது. நான் சொன்னேன், 82 அன்றைய கர்நாடக அமைச்சர் குண்டுராவ் முதலமைச்சர், நான் இந்த மாநில மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக சொல்லுகிறேன், மேகதாதில் ஒரு அணை கட்ட போகிறேன் என்று சொன்னார். 6 தேதியை நாம் தீர்மானம் நிறைவேற்றினோம். அன்றைக்கு இருந்த ஒன்றிய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த திட்டங்கள் ஏறத்தாழ 2013 வரைக்கும் ஒரு அமைதியான போக்கில் போனது. அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு கூட, நாம் வந்து பகைமை பாராட்டுவதால் அல்லது ஒன்றிய அரசை குறை கூறுவதே நம்முடைய நோக்கம் இல்லை என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நமது நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சந்திக்கிற போதும் அல்லது நமது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கிற போதும் அங்கே நடந்திருக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது, நிச்சயமாக நாம் முன்னெடுக்கிற இந்த மேகதாது அணைக்கு எதிரான இந்த முன்னெடுப்புகளில்
நாம் வெற்றி பெறுவோம் நிச்சயமா நான் முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன் கான்ஸ்டன்டைன் சார் முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது அதை ஆராய வேண்டியது ஒன்றிய அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க பேசலாம் சின்னப்பா சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுக்கு போகிறது இந்த காவிரி விவகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் அப்போ கேரள அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா அது அந்த மாநில விவசாயிகளுக்கான வாழ்வுரிமைக்கான ஒரு முடிவை நம்ம பார்க்க முடியாதா இன்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமாக மேகதாது அணை கட்டும் பிரச்சனையை தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது இது காவேரியின் குறுக்கே அந்த மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதால் ஏற்படுகின்ற ஆபத்தை உணர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த கூட்டத்தினை கூட்டி ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறது என்பதை கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல மத்திய அரசுக்கும் அறிவித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்பட்டதாக தான் நான் கருதுகிறேன் மத்திய அரசு அதனுடைய கடமையை செய்ய வேண்டும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று அடிப்படையில் தான் இதில் கர்நாடக இந்த பிரச்சனையில் கேரள அரசு போன்ற அவர்களுக்கு இதில் அதிக சம்பந்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் மேகதாது அணை கட்டுவதால் பாதிக்க கட்ட முயற்சிப்பது தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு தான் ஆபத்து தமிழகத்தில் காவேரியில் தண்ணீர் நமக்கு கிடைத்தது முதலில் இதனுடைய வரலாறை பார்த்தால் நாம் இப்பொழுது எப்படி எது கடந்த காலத்தில் நாம் எவ்வளவு இழப்பீடு பெற்றிருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் திடீரென்று கர்நாடக அரசு இந்த மேகதாது அணை பிரச்சனையை கையில் எடுத்து தொடர்ந்து அங்குள்ள சூழ்நிலைக்கு காரணமாக நமக்கு தமிழகத்திற்கு பல வகையில் தொல்லைகளை கொடுத்து வருகிறது நம்முடைய தலைவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவசரம் அவசியத்தை முன்னிட்டு அதை உடனடியாக எடுத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அவர் பின்னால் இருக்கிறது என்பதை நிரூபித்துள்ளார் அதோடு மட்டுமல்ல நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்மையிலே பாரத பிரதமரை சந்தித்த பொழுது அவர் இந்த எல்லா பிரச்சனைகளையும் சொன்னாலும் இந்த மேகதாது பிரச்சனையை வலியுறுத்தியுள்ளார் அதை பாரத பிரதமரும் கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் இந்த மேகதாதுனுடைய இடம் இருப்பதும் அந்த அமைப்பு இருக்கதும் ஒட்டுமொத்த அதாவது அடிப்படை பசுமை அமைப்புக்கெல்லாம் சட்டத்திற்கு என்னை பொறுத்தவரை மேகதாது அணை கர்நாடக அணை கட்ட முயற்சிப்பது சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் எதிரானதாகவும் ஒரு அநியாயமான முயற்சி அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அத்தனை பேருடைய கடமை என்ற அடிப்படையிலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை எடுத்திருக்கிறார் அதை முதலில் அதனை பார்த்தால் நாம் பெற வேண்டிய தண்ணீர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் கூட நாம் பெற வேண்டிய அளவுக்கு நம்முடைய மரபு வதியில் நாம் பெற்ற உரிமைகளை எழுந்திருக்கிறோம் இருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ற அடிப்படையிலே செயல்பட்டு அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஏன் கர்நாடக அரசு இதை எடுத்தது என்பது புரியவில்லை ஆனால் அதை 2013 அன்றைக்கு கர்நாடகத்தை அந்த கர்நாடக அரசு சீதாராம் முதலமைச்சராக அந்த சீதாராமையா தான் இந்த பிரச்சனையை எடுத்து அதற்கான ஒரு அமைப்பு அதற்கு ஆராய்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு திட்டத்தை தயாரிக்கிறார் அந்த திட்டத்தின்படி 5,912 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை தயாரித்து அதை ஒரு ஷேப் என்று சொல்வார்கள் ஒரு வடிவம் கொடுக்கிறார் அந்த வடிவம் கொடுக்கின்ற போது அதுக்கு அடுத்தாற்போல் 2014 பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே ஏற்பட்ட பொழுது அந்த ஆட்சியிலே அமைச்சராக இருந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் அனந்தகுமாரின் டெல்லி இல்லத்தில் கர்நாடகத்தைச் சார்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் சவேடகர் மற்றும் சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா ஆகியோர் கூடி ஒரு திட்டமிடுகிறார் சதித்திட்டம் செய்கிறார்கள் அவர்கள் அதில் எடுக்கப்படுகின்ற முடிவை பார்த்தால் நாங்கள் மத்திய அரசாங்கம் இதுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் நீங்கள் அணை கட்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம் அணை கட்ட அப்படி என்ற ஒரு சதித்திட்டம் இருந்தது இதை கூட அன்றைக்கு காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் ஜனவரி 20 2015 தேதி அம்பலப்படுத்தினார்
அதேபோல அந்த நிகழ்வுகளுக்கு தெரிந்த பிறகு தமிழக சட்டமன்றத்தில் இரண்டு முறை தீர்மானங்கள் கொடுத்தார்கள். இருந்தாலும் வருகின்ற அரசு குமாரசாமி அரசாக இருந்தாலும் சரி மற்ற அரசாங்கம் இருந்தாலும் இந்த பிரச்சனையை அவ்வப்போது எழுப்பி வந்தார்கள். இப்பொழுது அந்த பிரச்சனை ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது. ஏன் அந்த கட்டத்திற்கு வந்ததுக்கு என்று சொன்னால் தமிழ் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்து நம்முடைய சென்னை தீர்ப்பாயம் சென்னை பசுமை தீர்ப்பாயம் ஒரு சுயமோட்டோ என்று சொல்வார்கள் அதை எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு ஆய்வு செய்து அந்த அந்த இடத்தில் மேகதாட்டு இடத்தில் அணை கட்டக்கூடாது என்ற ஒரு உத்தரவை போட்டார்கள். அதன் மீது கர்நாடக அரசு எடுத்து சென்று டெல்லி தலைமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து தமிழக அரசை கேட்காமல் எக்ஸ்பார்ட் என்று சொல்வார்கள் தன்னிச்சையாக தமிழக தீர்ப்பாயம் போட்ட தீர்ப்பை ரத்து செய்து விட்டார்கள். இந்த சூழ்நிலை ஒன்று. இன்னொரு சூழ்நிலை மத்தியிலே வந்த அரசு இருக்கிற அரசில் ஒரு ஆய்வு செய்வதற்கு ஒரு அனுமதி வழங்கி விட்டார்கள். அந்த ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது நமக்கு பெரிய ஆபத்தாக வந்ததால் நம்முடைய அரசாங்கம் அதை வேகமாக எடுத்து சென்றார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனடியாக இந்த பிரச்சனையை அணுகி எல்லா வகையிலும் செய்தார்கள். மத்திய அரசாங்கம் ஒரு திடமான முடிவு எடுக்காத காரணத்தினால் இதில் சட்டத்திற்கு புறம்பான செயல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது ஒரு பகுதியில். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே நமக்கு 170 டிஎம்சி தான் கிடைக்கிறது. அதுலேயும் பார்த்தா உற்று பார்த்தால் ஆராய்ந்தால் 155 டிஎம்சி தான் தமிழகத்துக்கு வருகிறது பாசனத்துக்கு. இந்த சூழ்நிலையில் இவ்வளவு குறைவாக நமக்கு கிடைக்கின்ற போது அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு நிலையை கர்நாடக அரசு ஏற்பது எகேன்ஸ்ட் லா எகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் எக்ஸெட்ரா. நிச்சயமா நான் முதல் சுற்று பார்வையா எடுத்துக்கிறேன் சார், முதல் சுற்று எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். வெல்முருகன் சார், இப்போ என்னன்னா இந்த தீர்மானம் அப்படிங்கிற நிறைவேற்றதுக்கு பிறகு நேரடியாக ஒன்றிய அரசு கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல், அதற்கு பிறகு சட்ட போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிறதா. இப்போ இந்த ஆர்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சட்ட போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது தீர்வை தருமா, இல்லை நேரடியாக நிர்வாக ரீதியிலான போராட்டம் என்பது தீர்வை தரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இதில் வந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், அதற்கு இரண்டு முயற்சிகளுமே வரவேற்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு முயற்சி. இப்போ மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சரை சந்தித்து முறையிடுகின்ற போது நம்முடைய கோரிக்கையின் நியாயத்தை நாம் எடுத்து வைக்கின்ற போது நாளை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற போது தமிழக தரப்பிலிருந்து இப்படிப்பட்ட நியாயங்களை தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்று ஜலசக்தித்துறை அமைச்சர் அங்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற வகையில்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதல்கட்டமாக இந்த பணியை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஒன்றிய தலைமை அமைச்சரை பார்க்க வேண்டும் என்கிற கருத்து இருந்தபோது அதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இரண்டு முயற்சிகளின் ஊடாகத்தான் நம்முடைய இந்த ஆற்று நீர் உரிமையை பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். இன்றைக்கு இந்த தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த முடியும். இன்றைக்கு திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நமக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 205 டிஎம்சி ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அடுத்தது அது வந்து 192 குறைக்கப்பட்டது, அப்புறம் புதிதாக கர்நாடக அரசு பெங்களூர் மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும், பெங்களூரில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லி அதை 177 குறைத்தாங்க. ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரியமான நீராதார உரிமை படிப்படியாக பறிபோய் இருக்கிறது. இனியும் அது பறிபோகவிடக்கூடாது என்று சொன்னால் நாம் ஒன்றிய தலைமை அமைச்சரை பார்ப்பதும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்ப்பதும் அதன் ஊடாக நாம் உச்சநீதிமன்றத்தின் நம்முடைய கருத்துக்களை வாதங்களை மிக வலிமையாக எடுத்து வைத்து இந்த உரிமை இந்த ஒன்றிய அரசில் இந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி அந்த வடக்குத்திய அதிகாரி பெருமக்கள் நீர்வளத்துறையுடைய அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து கர்நாடகத்திற்கு ஒரு புரிதலுடன் ஒரு பார்வையும் தமிழகத்திற்கு ஒரு புரிதலுடன் ஒரு பார்வையோட கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இல்லை அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டு இல்லை, அதிகாரிகள் இல்லை, அந்த அரசு சொல்கிறதை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரை கணக்கில் கொண்ட நீர்வள அமைச்சகத்தினுடைய இந்த உயர்நிலை குழு ஏன் கர்நாடகத்தினுடைய நீர் ஆதார கர்நாடக காவேரி ஓரம் இருக்கிற நீர் ஆதாரத்தை கணக்கில் கொள்ளவில்லை? ரெண்டாவது நாம் சொன்ன ஏற்கனவே கடந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இதற்கான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது நம்முடைய நிலத்தடி நீரை குறித்து கணக்கில் எடுத்துக்கொண்ட போது நம்முடைய வழக்கறிஞர் தரப்பு அந்த கருத்தை எடுத்துக் கூறவில்லை. ஒன்று. ரெண்டாவது பரப்பளவு
கிட்டத்தட்ட 25 லட்சம் 24 லட்சம் ஹெக்டர்ல நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் இருக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு 10-12 லட்சம் கூட விவசாயம் பயன்பல். ஆனால் கர்நாடகத்தினுடைய நிலப்பரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குடிநீர் நீர் தேவைகளும் அதிகரித்ததாக கணக்காட்டி இன்னைக்கு அதிகம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பரப்பளவு அதிகப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நியாயமாக தர வேண்டிய நீரை அவர்கள் தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் காவேரி மேலாண்மை வாரியத்தில் அனுமதிக்கப்பட்ட நீரை நமக்கு தந்ததே கிடையாது. கபினி அங்கு நிரம்புகின்ற போது, ராஜசேகர் அணை நிரம்புகின்ற போது, பிள்ளிக்குண்டுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கின்ற போது வழிந்தோடி வருகின்ற நீரின் கணக்குகளைத்தான் நாம் கணக்கெடுத்து கொண்டு நமக்கு இத்தனை டிஎம்சி இந்த ஆண்டு வந்தது, இத்தனை டிஎம்சி நமக்கு வந்தது என்று சொல்கிறோம். நம்மிடத்திலும் கொஞ்சம் சிறு தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகளையும் கடந்த காலம் அனைத்து இந்திய அரசு அதிமுக அரசு அதை திரித்திருக்கலாம். குறிப்பாக காவேரி பாய்ந்து ஓடி கடமடியின் வழியாக கடலில் மீதம் நீர் கலக்கிற இடங்களில் எந்த இடங்களிலும் நம்ம தடுப்பணைகளே இல்லை. மேட்டூரை விட்டால் அந்த நீர் விவசாய பயன்பாட்டுக்கு போக நேராக கடலில் தான் கலக்குது. ஆனால் கர்நாடகா இன்னைக்கு 1/1 தடுப்பணைகளை கட்டி தன்னுடைய நீர்களை நீராதாரத்தை பெருக்குது. இன்னைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரி பெருமக்கள் ஆய்வில் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்திலும் சரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் இந்த மாவட்டங்களிலும் நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட 20-25% இன்றைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. நான் கூட இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு வந்தேன். குறிப்பாக எங்களுடைய கடலூர் மாவட்டம், அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் நிலத்தடி நீர் அடி பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் என்எல்சி நிலக்கரி எடுப்பதற்கு தண்ணியை உரியிறான், ஒரு பக்கம் தமிழ்நாடு சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் தருவதற்கு 54 ராட்சச போர்வலை போட்டு நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியம் தண்ணியை உறிஞ்சி நம்ம சென்னை மக்களை பாதுகாக்கிறோம். ஆக இந்த இரண்டு காரணங்களாலும் பாதிக்கப்படுகின்ற கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், டெல்டா மாவட்டத்திலே வரல. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு கடந்த கால அரசு எடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அதை வைக்கல. இவங்க வந்து நம்முடைய கடந்த கால அரசு செய்த சில தவறுகளின் ஊடாக இன்றைக்கு நிலப்பரப்பு நமக்கு அதிகமாக இருந்தது குறைஞ்சி போச்சு, நிலத்தடி நீர் மட்டும் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு, விவசாயிகளுடைய சாகுபடி இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்டினுடைய முத்தரசன் நாங்கள் எழுப்பியது போல மத்திய அரசு கர்நாடக அரசோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்குதோ என்கிற ஒரு ஐயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் இது போன்ற தமிழக அரசு எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் குறிப்பிட்டது போல அது சதானந்த கவுடாவாக இருக்கலாம், தற்போதைய கர்நாடகை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், கட்சி பேதங்களை கடந்து ஒன்றாக கர்நாடகத்தினுடைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளிலே கூடி நாங்கள் கண்டிப்பாக மேகதாதுவில் அணையை கட்டுவோம் என்கிற ஒற்றை தீர்மானத்தில் ஒரே பிடியாக நிற்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அப்படி ஒரு திமுகவுடைய அமைச்சர் வீட்டிலோ அதிமுகவுடைய அமைச்சர் வீடுகளிலோ நாம் ஒன்று கூடி அப்படி நம்முடைய ஒற்றுமை இதுவரையில் காட்டியதில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒற்றுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். பிரதமரை சந்தித்து கடந்த முறை கூட 55 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனுக்கள் தீர்மானங்கள்லாம் கொடுத்தோம். சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நம்ம நிறைவேற்றோம். ஆனால் கர்நாடகா இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இன்னைக்கு பாருங்க, இந்த கூட்டம் நடந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், இன்னைக்கு அங்கே இருக்கிற கன்னட வெறிபிடித்த கன்னட வேதிய கும்பல்கள் இன்னைக்கு அங்கே தமிழ் பெயர்ப்பலைகள் அழிச்சிருக்காங்க, அங்கே தமிழர்களுக்கு எதிராக முழக்கமிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிய கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் 67 மேற்பட்ட பேருந்துகளை தீக்கரை ஆக்கினாங்க, காவல்துறை கைகள் அங்கே கட்டப்பட்டிருந்தது, பள்ளி மாணவர்கள் அங்கே அம்மனமாக்கி அவர்களை வாட்ஸ்அப்பில் நேரடியாக கன்னட தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்து தமிழ் மாணவர்களை, நம்முடைய லாரி ஓட்டுநர்கள் அம்மனமாக்கப்பட்டு நடுவீதியை நிறுத்தி அடித்து துன்புறுத்தினார்கள். ஆனால் தமிழகம் இத்தனை ஆண்டுகால கர்நாடக பிரச்சனை, 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற இந்த கர்நாடகா பிரச்சனையின் போது ஒரு முறை கூட இங்கு வாழ்கின்ற கன்னடர்களை நாம் எந்த விதத்திலும் நம்முடைய விரல் கூட அவர்கள் மீது பட்டதில்லை. அந்த அளவுக்கு நாம் ஒரு மனிதநேயத்தோடு, சகோதர பாசத்தோடு, அண்டை மாநிலத்தோடு அணுகிறோம். ஆனால் அந்த அணுகுமுறை கர்நாடகத்தில் வாழ்கின்ற எந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களிடமிடத்திலே, நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே, அங்கே இருக்க கன்னட அமைப்புகளிடமிடத்திலும் இல்லை, கன்னடனுடைய சட்டப்பேரவை உறுப்பினரிடத்தில் இல்லை. அதனால் நான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன், தங்களுடைய ஆட்சி காலத்தில் இனி இது போன்ற சம்பவங்கள் கர்நாடகத்தில் நடைபெறாத வண்ணம் பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை விட ஒன்றியத்தில் அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு வந்து செம்மர கடத்த போனாங்கன்னு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட 20 தமிழர்களுக்கு ஒரு இரங்கல் கூட ஒன்றிய அமைச்சர், தலைமை அமைச்சர் தெரிவிக்கல. கச்சத்தீவுல நம்மளை மீனவர்களை அடிக்கிறார், அப்போ கூட 3 நாள் தொடர்ந்து அடிச்சு நம்முடைய வலைகளை அறுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை உருவாக்குறாங்க. முல்லைப்பெரியாறுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே கோயம்புத்தூர்லேருந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து போற காய்கறி பழ வண்டிகளை திருப்பி அனுப்புறது அந்த மாதிரியான வேலைகள் இருக்கு. அப்போ 4 பக்கமும் தமிழகம் மிகப்பெரிய பாதிப்புகளை தமிழர்கள் சந்தித்து வருகிறார்கள். கண்டிப்பாக. ஆக இது இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழர்களுக்கு நிரந்தரமான
ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டிய இடத்தில் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கு மிக திறமையாக மிக லாவகமாக இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா, அதாவது கோலாரில் இந்த தமிழ் எழுத்துக்கள் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. நேற்றைக்கு நம்முடைய இந்த சிந்தனை கலந்து நிகழ்ச்சியில் அதுதான் தலைப்பெடுத்திருந்தோம். அதனுடைய விளைவாக எதிரொலியாக மீண்டும் அங்கே தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து செய்தி நம்ம போட்டு அது வந்து தானா எழுதல, அங்க வந்து நம்முடைய தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு அதற்கு எதிராக தங்களுடைய ஜனநாயக போராட்டத்தின் அரசு அதிகாரிகளிடத்தில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் அழிக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களை நீங்கள் மீண்டும் அங்கு எழுதவில்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்கிற ஒரு அழுத்தத்தை தமிழ் மக்களும் கோலார்வாழ் தங்கவயல் பகுதியில் வாழ்கிற தமிழர்களும் கொடுத்தின் அடிப்படையிலே அந்த அதிகாரியினுடைய ஒப்பந்தம் அப்படி போடப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு நடைபெறப்பட்டது. அந்த அழுத்தம் என்பது நேற்றைக்கு நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக தமிழ் ஊடகத்தில் வேற யாருமே தொடரல. கண்டிப்பாக நிகழ்ச்சி போட்டு பேசணும். இன்றைக்கு நடந்திருக்கிறது, பேசலாம். ரவிக்குமார் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இதற்கு முன்பாக கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறாங்க, நாம பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது பொதுப்படையான ஒரு கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அன்றைக்கு அதுக்கு அடுத்த மறுநாளே கடிதமும் எழுதினார். பேச்சுவார்த்தைக்கு போறதுல என்ன சிக்கல் இருக்கிறது? நேரடியாக ஒன்றிய அரசு கிட்ட போய் வலியுறுத்துறதுக்கு பதிலா முதல்ல இங்க பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஒன்றியத்தில ஆட்சி நடத்துகிற பாஜக, அதே போல கர்நாடகாவை ஆளுகிற பாஜக, அதனுடைய தனிப்பட்ட குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு தேர்தல் தான் முக்கியம். இப்ப கூட பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கு தான் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க, பஞ்சாப் மாநில தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனாவை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. நீங்க ஏற்கனவே இரண்டாவது அலை வந்து ரொம்ப கடுமையா வரும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்லாம் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்தும் கூட மேற்கு வங்கத்துல அவருடைய வந்து பிரச்சாரத்தை நிறுத்தவே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பிரச்சார வந்து ரத்து செஞ்சதுக்கு பிறகும் கூட பாஜகவுடைய முன்னணி தலைவர்களான நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அப்போ அவங்களுக்கு தேர்தல் தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது கர்நாடகாவில் 2023 சட்டமன்ற தேர்தல் வருது, 2024 நாடாளுமன்ற தேர்தல் திரும்ப வருது. இப்போ தென் மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க வந்து கொஞ்சமாவது இடங்களை பெற முடியும்? ஏன்னா அது 3வது முறையா பிரதம வேட்பாளராக திரு மோடி முன்னிறுத்தப்பட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே கடுமையா அவருடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3 வருஷத்துல அது இன்னும் படுமோசமான நிலைக்கு போகும் என்பது எல்லாருக்குமே தெரியுது. இந்த சூழல்ல 3வது டேர்மும் பிஜேபி வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா வட மாநிலங்கள்ல நிச்சயமா அவங்களுக்கு இப்ப இருக்கிற அளவுக்கு இடங்கள் கிடைக்காது. அப்போ தென் மாநிலங்கள்ல அவங்களோட இடங்களை கூட்டணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு வாய்ப்புள்ள பகுதி அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா அவங்களுக்கு வாய்ப்புள்ள பகுதி, அவங்க ஏற்கனவே அரசாங்கம் இருக்கு. எனவே 2023 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் இடங்களை வந்து தென் மாநிலங்கள் எடுக்கிறதுக்கு கர்நாடகா முக்கியமாக நம்புறது, இது அவங்களுக்கு ஒரு நீண்டகால திட்டமாக இருக்கும். எனவே மேகதத்து பிரச்சனையை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாப்பார்கள், அது ஒன்றிய அரசா வந்து இருந்தாலும் சரி அல்லது அவருடைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாப்பார்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பார்கள், அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய தீர்ப்பை மதிப்பார்கள் என்று நாம் கனவிலும் நினைக்க தேவையில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு பாஜக இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குன்னா அதுவும் வந்து ஒரு அரசியல் தந்திரம் என்ற அளவில் தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா தேசிய கட்சிகள் எல்லாமே கர்நாடக மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடும் தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடுமாக தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இங்க மட்டும் இல்ல, இது மாதிரியான மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை வருகிற எல்லா சமயங்கள்லயும் அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப அவர்கள் நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் வந்து தேசிய கட்சியுடைய நிலைப்பாடு. அதுல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தீவிரமாகவே இருக்கு. எனவே இந்த பின்புலத்தில் வைத்து பார்க்கும் போது இந்த மேகதத்துவில நம்முடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், அந்த அணை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிக மிக அதிகமான அழுத்தத்தை கொடுத்தாக வேண்டும். இதுல நமக்கு காலம் இருக்கு, கொஞ்சமா செய்யலாம், மெதுவா பார்க்கலாம். அவரு ஒன்றிய அமைச்சர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கார், கர்நாடக முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் என்று நாம் இதனை பார்க்க கூடாது. 2018 மே மாதத்துல காவிரி உரிமை மீட்பு பயணம் என்று சொல்லி
நம்முடைய இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைத்து காவிரி டெல்டா பகுதி முழுக்க நடைப்பயணத்தை மேற்கொண்டு மக்களிடையே பரப்புரை மேற்கொண்டார். அவர் மட்டும் அந்த கூட்டத்தில் மட்டும் அந்த பயணத்தில் மட்டுமல்ல 2018 அதிமுக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கலந்து கொண்டு இந்த நீதிமன்றங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பும் கூட 15 ஆண்டுகளுக்கு தான் இந்த ஏற்பாடை சொல்லியிருக்காங்க. எனவே இதை ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அன்றைக்கே அறிவுறுத்தினார்கள். அவருக்கு நன்றாக தெரியும் இந்த, ஏன்னா அவர் காவிரியின் புதல்வர், அந்த மண்ணின் மைந்தர். எனவே அவருக்கு இந்த பிரச்சனையை நன்றாக தெரியும். இந்த ஏமாற்று வித்தைகளுக்கெல்லாம் அவர் கொஞ்சமோ பலியாக மாட்டார், அசைந்து கொடுக்க மாட்டார். அதனால தான் கர்நாடக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தோம், அவர் வந்து அதுக்கு உடனடியாகவே மறுப்பு தெரிவித்து பதில் எழுதிவிட்டார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது சட்ட ரீதியான போராட்டம் மட்டுமல்ல அரசியல் ரீதியான போராட்டங்கள். திரு வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல அங்கே கர்நாடக மாநிலத்தில் எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க என்பதை பார்த்து நாம் நடந்து கொண்டாக வேண்டும். அந்த விதத்தில் தான் இன்றைய கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒன்றையும் நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த காவிரி பிரச்சனை என்பது ஏதோ டெல்டா மாவட்டங்களுடைய பிரச்சனை என்பது போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதிகளில் இருக்கிறவர்கள் இதை பற்றி பாராமுகமாகவும் அலட்சியமாகவும் இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடுங்கிறது ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலம். ஒரு மாநிலத்தில் ஒரு தனிநபருக்கு 1000 கன மீட்டர் கீழே வந்து குறைவாக தண்ணீர் கிடைத்தால் அந்த மாநிலத்தை நீர் பற்றாக்குறை மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுடைய நீர்வள வாரியம் வந்து சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தோம்னா நமக்கு 750 கன மீட்டர் தான் ஒரு தனிநபருக்கு கிடைக்குது. எனவே இது ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலம். அடுத்தது நம்ம வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியுமானா, திரு வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல நிலத்தடி நீர் இன்னைக்கு பல மாவட்டங்களில் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஒரு 8 வட்டங்களில் சுத்தமாக உப்பாக மாறிடுச்சு. இன்னும் இப்போ வந்து லேட்டஸ்டாக கணக்கெடுத்தோம்னா இன்னும் கூட அதிக வட்டங்களில் அது நிலத்தடி நீர் உப்பாக மாறி இருக்கும். எனவே நிலத்தடி நீரையும் நம்ம நம்ப முடியாது. அணைகள்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற அணைகளில் 1/3 தான், அங்கே 300 அணைகளுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட 100 அணைகள் தான் இருக்குது, அதுவும் சின்ன சின்ன அணைகள் தான், மேட்டூர் தான் பெரிய அணை. இந்த நிலையில் நமக்கு நீர் தேக்கி வைக்கிற கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட நமக்கு இருக்கிறது 1/3 தான் நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி. அப்புறம் மழை பொழிவு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற மழை பொழிவில் 2200 மில்லிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு சராசரி மழை பொழிவு, ஆனால் நமக்கு ஒரு 900 மில்லிமீட்டர் தான் இங்கே மழை பொழிவு. எனவே எல்லா விதத்திலும் மழையாக இருந்தாலும் சரி, ஆற்று நீராக இருந்தாலும் சரி, நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி, அதை நீரை தேக்கி வைக்கிற வந்து நம்முடைய கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தமிழ்நாடு இந்தியாவிலே பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கு. நிச்சயமா, எனக்கு இந்த இடத்துல தான் அந்த கேள்வி வருது. அதாவது நீரை தேக்கி வைக்கிறத தவிர நமக்கு வந்து வேற வாய்ப்பே கிடையாது. அதுதான் இத நாம் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சரி, நீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த கொள்ளளவு அப்படின்னு சொன்னாலும் கூட கர்நாடகாவை கம்மி பண்ணும் கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்றீங்க. அப்ப இந்த இடத்துல தான் சிலர் ஒரு யோசனையை முன்வைக்கிறாங்க, நீங்க அணையை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அணவர்கள் கட்டட்டும், முல்லை பெரியாறுல இருக்கிற மாதிரியான ஒரு சம உரிமையை வேணா வாங்கிக்கோங்க, ஒன்னு பராமரிப்பை நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான உரிமைகளை கேட்டு பெறுவதுதான் புத்திசாலித்தனம்னு சிலருடைய கோரிக்கை இருக்கிறத. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம கட்டல, நமக்கான கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்ல, மேகதாட்ட அந்த வாய்ப்புகள் இருக்குன்னா அதை கட்டட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப அபத்தமான கருத்து மட்டுமல்ல ஆபத்தான கருத்தும் கூட. கர்நாடக மாநிலத்துல போய் ஒரு அணையை கட்டிட்டு அந்த அணையினால உங்களுக்கு நல்லது நடக்கும்னு வந்து சம உரிமையை வாங்கிக்கோங்கன்றாங்க. அதுல எப்படி உரிமையை வாங்க முடியும்? நீங்க தமிழ் கர்நாடக மாநிலத்துல ஒரு அணையை கட்டினால் இன்னைக்கு இருக்கிற நிலையில வந்து அணையினுடைய அணை பாதுகாப்பு மசோதான்னு ஒன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை அணைகளையும் அவங்க கையகப்படுத்திக்கிட்டு அவங்களே மேலாண்மை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை இப்போ பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே கடுமையாக எதிர்த்துருக்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து
நம்முடைய மாநில அதிகார பட்டியலில் இருக்கிறது. இவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்க கிட்ட போய் நம்ம கையேந்திட்டு இருக்க முடியாது. கையேந்தினா என்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெரியுது. எனவே இது ரொம்ப ஆபத்தானது. எனவே கர்நாடகத்துல போய் அணையை கட்டிட்டு அதுல நீங்க உரிமை வாங்கிக்கலாம்னா எப்படி நமக்கு உரிமையான தண்ணீரையே வாங்க முடியல. அவங்க பகுதியில ஒரு அணையை கட்டிட்டு அந்த அணையில போய் நீங்க உரிமை வாங்கிக்கீங்கன்னா இது எப்படியாவது நடக்கிற காரியமா அது? நிச்சயமா சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்துக்கு ஆதரவான ஒரு கருத்து. இப்படியான ஒரு கருத்தை வந்து கர்நாடகாவில ஒரு பத்திரிகை வந்து தலையங்கமா எழுதிட்டு அங்க பத்திரிகை எல்லாம் நடத்த முடியாது. இங்க தமிழ்நாட்டுலதான் இப்படியான வந்து ஆபத்தான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஜனநாயகவாதி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தமிழர்கள் நலனையே எதிர்க்கிற, தமிழர்களுக்கு தீங்கிழைக்கிற ஒரு கருத்து இது. நிச்சயமா சார், அதாவது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற இதே நேரத்தில் தான் கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை சொல்றாரு, மேகதாது அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்தவே முடியாது, உச்சநீதிமன்றம் எந்த இடத்துலையும் தடையும் விதிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். நம்ம பேசலாம் கான்ஸ்டன்டைன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பேசுகிற போது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாட்சிமைக்கு விடப்பட்ட சவால் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். அதே போல அந்த பக்கம் கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர், அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை உச்சநீதிமன்றம் அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே தகவலை சொல்லவே இல்லை, நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது என்னுடைய ஒரு கேள்வி சேர்த்து நீங்கள் பதில் சொல்லிடுங்க. திமுக அரசாங்கம், அதாவது ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய கொள்கைக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிற போது திமுகவுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்காக இதை அவங்க முன்னிறுத்தி போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது ரெண்டுக்குமான விடை நான் எதிர்பார்க்கிறேன். அதுல அவரு பசவராஜ் அவர்கள் சொல்லி இருப்பது முற்றிலுமான பொய். ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பில் இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறது. அதை இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலே மிக தெளிவாக 10:30 அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, அதாவது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் நம்ம கீழ்ப்பாசன மாநிலங்கள், அதாவது கர்நாடகா இல்லாமல் மற்ற நமது மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு நீர் எந்த விதத்திலும் குறைந்து விடாத வகையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இதற்கு எதிராக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதை இந்த நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளாது என்றும் சொல்லி இருக்கிறது. இந்த 2018 அவர்கள் அந்த முடிவை எடுத்த பிறகு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் அதன் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி உச்ச நீதிமன்றம், ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு தடுப்பு அவர்களை தடை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் எப்படி அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டை ஏற்றுக்கொள்ளும்? அது பிரைமா ஃபேசி இல்லாம எந்த நீதிமன்றமும் ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப பிரைமா ஃபேசிங்கிறது எது? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெர்சஸ் கர்நாடகா ஸ்டாண்ட். அப்ப கர்நாடகா ஸ்டாண்ட் வந்து நான் மேகதாது அணையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னா நீ கட்டக்கூடாது என்று நான் தீர்ப்பு சொல்லி இருக்கிறேன் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு பார்ட்டியாக நிற்கிறது. நம்ம கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இன்னும் வழக்கு இருக்கிறது. எனவே பசவராஜ் என்கிற கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பசவராஜ் அவர்கள் பேசுவது முற்றிலும் முழு பொய் என்பது பார்க்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பார்க்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். பொய் பேசுவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அல்ல, உச்சபட்ச அமைச்சர்கள் வரைக்கும் யாரும் பொய் பேசுவதற்கு நாக்கூசாமல் பேசுவார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நிச்சயமா நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்றது நியாயம். ஆனா ஒரு ஒரு விரிவான திட்ட அறிக்கை நீங்க தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சகம் அனுமதி கொடுக்குது. அப்ப ஒன்றிய அமைச்சத்துக்கு அது தெரியலையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? அதத்தான் இன்னைக்கு துரைமுருகன் சொன்னாரு, போய் அந்த அமைச்சர்கிட்ட உட்கார்ந்து அண்ணன் கேட்டிருக்காரு, ஏங்க இந்த மாதிரி நீதிமன்றம் சொல்லி இருக்கும்போது நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அமைச்சர், நல்ல வேளை புதுசா பதவி ஏத்த அந்த அமைச்சர் உடனே அந்த ஆபீசரை கூப்பிட்டு நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி, ஆனா ஹிந்தியில கொஞ்சம் வேகமா பேசினாரு, கண்டிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு அதாவது நாம் எல்லாவற்றையுமே வந்து ஒரு எதிர் அல்லது குதர்க்கமான மனப்பான்மையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் அதிகாரிகள் அல்லது அன்றைய 2018 அவர்கள் அனுமதி கொடுப்பதற்கான காரணம் 2019 கூட இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலுக்காக. ஏனென்றால் இது நடந்து வருகிற இந்த மேகதாது நடந்து வருகிற பிரச்சனையை பார்த்தீர்கள் என்றால் 1982-83 ஏனென்றால் 84 தேர்தல், 2013 பிரச்சனை, 2014 தேர்தல், 2018 பிரச்சனை, 2019 தேர்தல், 2021-22 இப்பொழுது பிரச்சனை, 2023 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல். அப்படியானால்
தேர்தலுக்கு தேர்தல் எப்பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற கட்சிகள் தங்களுக்கான ஒரு பலவீனத்தை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி நாம் மெத்தனமாக இருந்து விடக்கூடாது. இது அரசியலுக்கு நேரத்திற்கு நேரம், தேர்தலுக்கு தேர்தல் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்று நாம் இருந்து விட முடியாது என்கிற காரணத்தினால்தான் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு நமது முதலமைச்சர் அவர்கள் 4ஆம் தேதியே கடிதம் எழுதினார். உடனடியாக எந்த ஒரு கனப்பொழுதும் குறைந்து விடாமல், நேரம் தவறி விடாமல் உடனடியாக பதில் அனுப்பினார், நீ செய்யறது தப்பு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த இடத்தில் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், இந்த கர்நாடகத்தினுடைய அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்தின், அதாவது நீர்த்தாவா சட்டத்திற்கும் புறம்பாகவும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக பதிவு செய்கிறேன் உங்கள் வாயிலாக. இரண்டாவது இன்னொன்று கேட்டீர்கள், இங்கே இருக்கிற சில பத்திரிகைகள் பண்ணுகிற வேலை இந்த மக்கள் மத்தியிலும் எழுந்து வரக்கூடிய இந்த உணர்வுகளை மழுங்கடிப்பது. ஒரு 3 நிமிடத்திற்குள்ள ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது இப்ப இவங்க கேக்குறாங்கல்ல, இந்த கேள்விகளை கேக்குறவங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், முல்லை பெரியாறு பிரச்சனையில நம்ம தமிழ்நாட்டு என்ஜினியர்கள் பராமரிப்புக்கு போன போது போக முடிந்ததா? இல்ல, முல்லை பெரியாறு அணை எப்பவோ கட்டப்பட்டது, நமக்கு அவ்வளவு உரிமை இருக்கு, நம்ம பராமரிப்பு உரிமை வச்சிருந்தப்ப 2017ல் நம்ம 2016ல் எல்லாம் நம்மளுடைய பொறியாளர்கள் போன போது அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கே நாம் பெரும்பாடு பண்ண வேண்டியது இருந்தது. அப்படி இருக்கிற போது ஒரு பராமரிப்பையே செய்ய முடியவில்லை, அப்புறம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? இது அண்ணன் அவர் நமது ரவிக்குமார் அண்ணன் சொன்னதை போல, அல்லது அண்ணன் வாழ்வு உரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் சொன்னதை போல, தமிழர்களுக்கு எதிரான குரலை வேண்டுமென்றே இங்கிருந்து பத்திரிகைகள் எழுப்புகிறது. இந்த பத்திரிகைகளுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும், தவறினால் இது போன்ற தேச துரோக சக்திகளை அல்லது தேச துரோக செய்திகளை பரப்புகிற ஊடகங்கள் மீது கண்டிப்பான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நமது விவாதத்தின் வழியாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொல்லுகிறேன், அந்த திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்ததுனாலேயே அவர்கள் அணை கட்டிவிட முடியாது. அதன் பிறகு 7 துறைகள், எனர்ஜி, என்வைரான்மெண்டல், வரிசையாக பார்த்தீர்கள் என்றால் 7 துறைகளில் அவர்கள் வந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்க வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் சாதாரணமாக நடத்திவிட முடியாது. இந்த நமது முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு கனப்பொழுதும் அவர்களுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி மேகதாது அணையை கட்டவிடாமல் தடுப்பது மட்டுமல்ல, தமிழர்களின் உரிமையை மிக தெளிவாக நிலைநிறுத்தும். நிச்சயமா சின்னப்பா சார், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி பேசுறாங்க. இந்த மேகதாதுல பொறுத்த வரைக்கும் நீர்மின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் கூட இருந்தது. தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதற்கு பிறகு பின்வாங்குறாங்க. இந்த முறையும் இப்பொழுது மேகதாதை திரும்ப கையில் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்குது, அனைத்து கட்சி கூட நடத்துறாங்க. இந்த முறையும் பின்வாங்குவார்கள் நினைக்கிறீங்களா, இல்ல அவர்கள் வந்து வீறு கொண்டு இன்னும் திரும்ப செய்வதற்கான பணிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிற சூழல்ல நடந்து விடுங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதா? இல்லை, இது வேடிக்கையான இது. எனக்கு முன்ன பேசணும்னு சொன்னது போல அரசியல் ரீதியாகவும் சட்டப்படியும் நாம் போராட்டம் நடத்த வேண்டியது ஏன் அவசியங்கிறதுனா, சட்டப்படி போராட்டம் நடத்தும் போது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. சரி, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கும்போது அதை பற்றி கண்டுக்காம இப்போ அவங்க செயல்படுறாங்க. ஆக சட்ட அரசியல் ரீதியாகவும் நம்ம வலிமையாக ஒரு போராட்டம் நடத்தினாதான் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய சொன்னது போல இது அரசியல் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் ரெண்டு கட்சியும் தேசிய கட்சி ரெண்டு கட்சியுமே இதை கையில் எடுத்துக்கிறாங்க. தேர்தல் வருகின்ற போதோ அல்லது அவர்களுக்கு அங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு இடையூறு வருகின்ற போதோ இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை சமாளிக்கிறார்கள், அது அரசியல் ரீதியாக. ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் மேகதாதுவில் அணைக்கட்ட முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். அந்த இட அமைப்பை பார்த்தால் பசுமை தீர்ப்பாயத்தில் அதனால் தான் அது தீர்ப்பு பண்ணாங்க. 5,252 ஹெக்டர் நிலத்தில் கிட்டத்தட்ட 3,181 நீர் மூழ்கிடுங்கிறாங்க. அது எல்லாமே ஃபாரஸ்ட் லேண்டு தான். அதே போல் 1,800 ஹெக்டர் நிலமும் காப்பு நிலம் தான். ஆக காப்பு காடுகள் எதாவது ஃபாரஸ்ட் லேண்டு, இதை பசுமை இதை எப்படி அழிக்க முடியுங்கிறது தான். அதனால் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு மேலே போகும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு சாதகமாக வரலாம். அதே சமயத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அந்த மேகதாதுவை பற்றிலாம் பேசப்படலை.
மேகதாது பற்றி இல்லை, இவங்க வெளியில் அரசியலுக்காக கர்நாடகத்தில் கட்சிகள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போது அரசியல் கட்சிகளை செஞ்சு தமிழர்களுக்கு விரோதமாகவும் செயல்படுறாங்க. நம்ம சகோதரர் வேல்முருகன் சொன்னது போல் அவர்களுக்கு தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படவும் அரசியல் ரீதியாக ஓட்டு வாங்கவும் இதை செய்கிற பயன்படுறாங்க. மேகதாது அணையை கட்டாயம் கட்ட முடியாது. கட்ட முடியாமல் அவர்கள் செய்கின்ற பிரச்சனைகளுக்கு நாம் எதிர்ப்பிரச்சனை செய்ய வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாகவும் கடுமையானது. அதை தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் இதில் வந்து ஆய்வுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அனுமதி ஆய்வுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்முடைய நீர்வள அமைச்சர் இன்றைக்கு சொன்னது அது கூட தவறு என்று அவர் மத்திய அரசாங்கம் உணர்ந்து இருப்பதாக சொல்கிறார்கள். ஆகையினால் இந்த மேகதாது அணையை சட்ட போராட்டம் எல்லாம் சட்ட போராட்டமும் செய்ய வேண்டும், அதே சமயத்தில் அரசியல் ரீதியாகவும் நம்ம பாடுபட வேணும். ரெண்டுமே செஞ்சால் தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். அவங்க வந்து இப்போ சில இது இப்போ சில பொருள்லாம் அங்கே கொண்டுட்டு போய் போட்டுருக்க தமிழ்நாட்டிலேருந்து கொண்டுட்டு போனதாக அது போல் குற்றச்சா இதெல்லாம் இருக்குது, செய்திகள் தான் வருது. அதெல்லாம் வேணும்னு அவங்க ஒரு அந்த மக்களை நம்ப வைக்கணும். அந்த மக்களை நம்ப வச்சு அந்த அவங்க நிலைப்பாட்டை சரி பண்ணிக்கணுங்க தான் செய்கிறாங்களே தவிர கண்டிப்பாக இது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து கூட இருக்கிறது. அதற்கு பாசன வசதி கிட்டத்தட்ட 67 டிசம்பர் அங்கே நிறுத்த இது தண்ணி தேக்க போகிறாங்க. அவங்க சொல்கிறது இப்போ பெங்களூருக்கு தண்ணிக்காகன்னு சொல்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலேயே வழங்கிட்டாங்க. அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் வழங்கினது அப்போ முதல்லேருந்தே சீதாராமையா இதுலேருந்து சொல்லுவது அத்தனை முதலமைச்சர்கள் சொன்னது பொய் என்பது வெளிப்படையானது. இப்படி பொய் உண்மைக்கு மாறாக கவடமாக சொல்லி தமிழர்களை ஏமாற்ற முடியும், தமிழக அரசை ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் தகுந்த பாடம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை. நாம் மத்திய அரசாங்கத்துக்கு பெருத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் அரசியல் ரீதியாக. அவர்கள் வந்து இப்போ சொன்னாமல் இந்திய ஒற்றுமைக்கு இந்திய இறையாண்மை இதெல்லாம் அந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துமா, கர்நாடகத்தில் இருக்கிற மக்களுக்கு பொருந்தாதா? இந்த உணர்வுகள் எல்லாம் தமிழகத்தில் ஏற்பட்டால் என்ன நிலைமை ஏற்படும்? இதெல்லாம் மத்திய அரசாங்கம் உணர வேண்டும். மத்திய அரசாங்கம் உணர வேண்டும். தமிழகம் ஒன்றுபட்டு இருக்கிறது தமிழ் என்பதற்கான நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமா நம்முடைய ஒற்றுமையை வந்து வலியுறுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது. நிச்சயமா ஒன்றிய அரசு அதை வந்து உணர்வாங்க நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக நேரம் இல்லை. ஒரே அது சட்ட ரீதியாக நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கிறது. அதே போல கர்நாடக அரசு செயல்பாடுகள் அத்தனையும் சட்டவிரோதமானது. சட்டவிரோதமானது இப்போ பேச்சுவார்த்தை கூட கேட்டீங்க, சட்டவிரோதமாக ஒருத்தர் செயல்படுகின்ற போது எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அதனால பேச்சுவார்த்தை நிராகரிக்கிறது சரியான ஒரு சரியான ரொம்ப சுருக்கமான நிறைவான பார்வை. சார், என்னை பொறுத்தவரையில் கர்நாடகமும் சரி ஆந்திராவும் சரி கேரளாவும் சரி தமிழர்கள் நாம் கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம தலையில் முழக்க அரைச்சிருவாங்க. இவ்வளவு சட்ட போராட்டங்கள் நாம் காவேரி பிரச்சனைக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற போதே தமிழர்கள் கண்களில் மண்ணை தூவி கடந்த கால ஆட்சியாளர்களை ஏமாற்றி மார்க்கண்டே அணை 164 அடியில் இன்றைக்கி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணையை கட்டிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு செட்டு தண்ணி சாத்தனூர் டேமுக்கு வரப்போகிறதில்லை. சாத்தனூரை நம்பியிருக்கிற திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் முற்றுமுதலமாக பாதிக்கப்படுது. முல்லைப்பெரியாரில் 152 அடி அணையை உயர்த்தி தேக்கி வைத்து கொள்ளலாம் என்று சொன்ன போதும் அதற்கான நீர்வள ஆதார துறை அதிகாரிகள் சென்று ஆர்வு செய்து அணை வலுவாக இருக்கிறது உயர்த்தலாம்னு சொல்லும் போது இதுவரையிலும் கேரளா அனுமதிக்கலை. ஏற்கனவே பேராசிரியர் சொன்னது போல் திரு ரவிக்குமார் சொன்னது போல் அண்ணன் சொன்னது மாதிரி கேரளா நம்முடைய காவலர்கள் நம்முடைய பொறியாளர்களை தடுக்கிறாங்க தாக்குறாங்க. நம்ம தமிழக காவலர்கள் போய் அவங்களை காப்பாற்றி மீட்டு வர போகிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. செக் போஸ்ட்டில் வனத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அடித்தாங்க கேரளாவுடைய வனத்துறை அதிகாரிகளும். ஆக இதுதான் தற்போதைய நிலை. ஆக என்னை பொறுத்த வரையில் கர்நாடகா திருட்டுத்தனமாக கண்டிப்பாக அணைகளை கட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்வாங்க. ஏன்னா அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க, திட்ட அனுமதியை மத்திய அரசிடம் பெற்றிருக்கிறாங்க. கர்நாடகத்தில் இருக்கிற மத்திய அமைச்சர்களும் அதற்கு உடனடியாக இருக்கிறாங்க. அது சட்ட அமைச்சர்களிலிருந்து உள்துறை அமைச்சர் ஏன் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருந்த தேவகவுடாவே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரித்தார்கள். அவருடைய மகன் முதலமைச்சராக இருந்தபோது ஆதரித்தார்கள். பங்காரப்பா எடையூரப்பா எந்த அப்பாக்கள் வந்தாலும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் தமிழர் அமைப்புகளும் நாம் விழிப்புடன் இருந்து நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் இருக்கின்ற உரிமையை இழக்காமல் இருப்பதற்குமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குறைந்தபட்சம் நம்ம நீரை தேக்கி வைப்பிற்கு மேற்று விட்டால் வேறு இடத்துல அணை கட்டுவதற்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு சொன்னேன். குறைந்தபட்சம் இந்த டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இந்த காவேரி நீர் பாய்ந்து வருகின்ற இடங்களில் தடுப்பணைகளை கட்டுகின்ற போது கண்டிப்பாக இப்போ நான் சொல்கின்ற இந்த டெல்டா மாவட்டத்தினுடைய
நிலத்தடி நீர் உயரும். இப்ப என்னுடைய ஊர்லாம் போர்வெல்ல 650 அடியில் இறக்குது. நிச்சயமா நிச்சயமா. ஆக அதற்கான வழிவகைகளும் அரசு காரணம். அது போன்ற தடுப்பணைகளை தடுப்பணைகளை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிறைவான பார்வை எடுத்துக்கிறேன். ரவிக்குமார் சார் ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிடத்துக்குள்ள நிறைவான பார்வை வந்துடுறேன் சார். ரவிக்குமார் சார் ரொம்ப சுருக்கமா பிளீஸ். உச்ச நீதிமன்ற உரிமை தீர்ப்பு வழங்க போது புதுச்சேரி மாநிலத்துக்கும் 7 டிஎம்சி தண்ணீரை கொடுத்தார்கள். அது தமிழ்நாடு வழியாக தான் அந்த 7 டிஎம்சி தண்ணீரும் அங்கே போகணும். அங்கே இருக்கிற 27,000 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறுகிற அந்த விவசாயத்துக்கு இந்த தண்ணி தான் ஆதாரம். எனவே மேகதத்தில் அணை கட்டினால் புதுச்சேரி மாநிலத்துக்கு வர்ற அந்த 7 டிஎம்சியும் வராமல் போய்விடும். எனவே புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் உடனடியாக இதே போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா அங்கே புதுச்சேரியில் பாஜகவும் கூட்டணி அரசில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் வந்து இதில் பாராமுகமாக இருக்கக்கூடாது. இதுவரை எல்லா நிலைப்பாடுகளிலும் தமிழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்து வந்திருக்காங்க. அப்படி எடுத்தால் தான் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். எனவே புதுச்சேரி மாநிலத்திலும் இதே போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை தர வேண்டும். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா சார், நான் கான்ஸ்டன்டைன் சார் கிட்ட கேள்வியை கேட்டேன், திமுகவுக்கு செக் வைக்கணும்னு சொல்லி பண்றாங்களா அப்படின்னு. ஆனா இது வந்து பாஜகவுக்கும் சேர்த்து வைக்கிற செக் தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கான்ஸ்டன்டைன் சார் ரொம்ப சுருக்கமா 30 வினாடிக்குள்ள நிறைவான பார்வை பிளீஸ். நேரம் இல்லை. நிறைவான பார்வை, இந்த மேகதாது அணை கட்ட விட மாட்டார் நமது முதலமைச்சர் என்கிற நம்பிக்கையோடு காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் மட்டுமல்ல ஏறத்தாழ காவிரியில் வரக்கூடிய தண்ணீரை நம்பி இருக்கிற 22 மாவட்ட மக்களும் நிம்மதியாக இருங்கள். இதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக கழக அரசு நமது உடன் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் சொன்னதை போல அத்தனை பேருக்கும் அவர்கள் சொல்லுகிற பாதையில் ஒன்றாக நின்று ஒற்றை குரலில் தமிழன் ஒன்று சேர்ந்து விட்டான், எனவே இனிமேல் அவர்களிடம் வாலாட்ட முடியாது என்பதை எதிரிகளுக்கு உணர்த்தி நம் மக்களுக்கான உரிமையை நாம் நிலைநிறுத்துவோம். அதற்கு முதலமைச்சர் அத்தனை முன்னெடுப்புகளையும் எடுப்பார் என்ற உறுதியை நம் டிவியின் வாயிலாக தமிழர்கள். இங்கு இருக்கும் தமிழர்கள் ஒன்றானால் நம்முடைய பகைவர்கள் கண்டிப்பாக நம்மிடம் சரண்டர் ஆவாங்கன்னு என்னுடைய கருத்து. அதனால் இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. இதை நாம் அரசியல் ரீதியாகவும் வலுவாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், காலையில் அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய மனசாட்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.